அட பூ வச்சிருந்து புதினா தலை பறிக்கிறா, புதினா தலை இங்க இருக்குது. ஏண்டா முடி பாருங்க, வேற வேறா என் தலையில இருக்கிற முடியெல்லாம் அவன் கையில தான் இருக்கும். பண்ண முடியுதாட வீடியோ எடுக்க முடியுதா? சரி, புதினா தலை எடுத்துக்கலாம். புதினா தலை வந்து இது மாதிரி ஒரு கைப்பிடி பிரிச்சுக்கோங்க, பொறிச்சு வச்சுக்கோங்க. புதினா தலை வந்து இந்த இந்த அளவுக்கு சும்மா ஒரு கைப்பிடி வந்து பறிச்சு வச்சிருக்கேன். இதை வச்சு நம்ம ஜூஸ் பண்ணலாம். எப்படிடா எந்திரா ஒன்னா அவங்க எழுந்துருச்சா? எடுத்து கொடுங்க. உரும்பு சரியா போயிருந்தாங்க. தேங்க்யூ. சரி டாட்டா, சரி நம்ம போலாம், போய் ஜூஸ் போட போலாம். வாங்கன்னு சொல்லு. வாங்க 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 சார், வாங்க. இதுக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவு புதினா எடுத்துக்கோங்க. புதினா போட்டிருக்கேன். தென் இஞ்சி பாருங்க, இந்த அளவுக்கு இஞ்சி இஞ்சி எடுத்துக்கலாம். அடுத்தது என்ன ஆட் பண்ண போறோம்னா எலுமிச்சைப்பழம். ஒரு எலுமிச்சைப்பழம் ஆட் பண்ண போறோம். இது வந்து ஃபுல்லா கட் பண்ணி நம்ம ஜூஸ் எடுத்து ஆட் பண்ண போறோம். சூத்திக்கலாம். அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் சுகர் வந்து எடுத்துக்கலாம். சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம் வாசத்துக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். ஊத்திட்டு போய் தண்ணி. இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா எல்லாமே ஃபுல்லா கிரைண்ட் ஆகணும். நல்ல வாசமா இருக்கும், நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும். மிக்ஸி மூடிங்கடா தங்கோ காணா. நான் இப்போ வடிச்சுக்கலாம். ஸோ நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்கான ட்ரிங்க்கு. அப்படி பேபி பேபி புதினா தலை இருக்கு, எடுத்துகிட்டு ஓட பாருங்க. கலரை பார்க்கறதுக்கு இந்த கரும்பு ஜூஸ் கலரில் ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல வாசமாக இருக்கு, அந்த புதினா வாசம் நல்லா இருக்கு. புதினா தலை எடுத்துகிட்டு தாங்க, கார்னிஷ் பண்ணிக்கலாம் மேலே. செம்ம டேஸ்டா இருக்குங்க. என் பையன் வேற கத்திட்டே இருக்கான், ஒரு ஜூஸ் போட்டு முடிக்குங்காட்டி எங்களுக்கு வந்து போதும் போதுன்னு ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கு, கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நல்ல அந்த கரும்பு ஜூஸ் குடிக்கிற ஃப்ளேவரே ரொம்ப நல்லா வருது, சூப்பரா இருக்குல்ல. பிடிச்சிருக்கா உங்களுக்கு இஞ்சி? அந்த இஞ்சியோட காரம், புதினாவோட ஃப்ளேவர். புதினா ரொம்ப நிறைய போடக்கூடாது. இப்போ எனக்கு இன்னும் நான் கிட்டத்தட்ட 2 டம்ளர் ஊத்துனேன். பட் இது பெரிய கிளாஸ்ங்காட்டி 1.5 டம்ளர் பக்கம் அந்த ஜூஸ் வந்திருக்கு. கணக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா 2 டம்ளருக்கு கிட்டத்தட்ட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தலை போட்டுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பர் ரெஃப்ரெஷிங். அந்த லெமனோட சேர்த்து வெறும் லெமன் ஜூஸ் குடிக்கிறதுக்கு இது மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணுங்க, சூப்பராக இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்ன ரெசிபின்னு சொல்லி பார்க்கலாம் வீடியோவில். இப்போ நெக்ஸ்ட் ரெசிபி என்ன பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து மின்ட் லெமன் வச்சு ஒரு ட்ரிங்க் பார்த்தோம். நெக்ஸ்ட் இப்போ என்ன பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, மேங்கோ வச்சு மேங்கோ ரைஸ் பார்க்கலாம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மேங்கோ ரைஸ் எப்படி நீங்கள் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதனால மாங்காய் வந்து கிளிமுக்கு மாங்காய் எடுத்திருக்கேன், பச்சை மாங்காய். இதை வச்சு நம்ம மேங்கோ ரைஸ் பண்ணலாம். இன்னைக்கு வந்து நான் ஒரே ஒரு மாங்காய் மட்டும் எடுத்துக்க போறேன். அதுக்கு வேணுங்கிற ஒரு சின்ன
பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கு, வேணுங்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. நாங்க வந்து தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். வாங்க பண்ணலாமா, அடுப்பு பத்தி வச்சுக்கலாம். அடுப்பு காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே வந்து கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சுக்கலாம். எண்ணெய் காயிட்டும், ஒரு நிமிஷம் ஆகட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் முந்திரி வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் வந்து சும்மா நல்லா இருக்கும், நல்லா கிரன்ச்சியா நல்லா இருக்கும். இது நிலக்கடலை கிடைச்சாலும் அதையும் ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். நான் இப்ப இது ரெண்டும் ஆட் பண்ணிருக்கேன். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதுக்கு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம், நல்லா வணங்கிருச்சு எல்லாமே, அதனால வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு சிறந்து வரணும். வெங்காயம் வந்து நான் சிம்ல வச்சிட்டேன், சிறக்கம் காட்டி மாங்காய் வந்து நம்ம தோல் சீவிட்டு துருவி எடுத்துக்கலாம். மாங்காய் தோல் சீவிக்கோங்க, மேல இருக்கிற தோல் சீவிட்டு நம்ம துருவுறதை வச்சு துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி துருவுறதை வச்சு நல்லா துருவி எடுத்துக்கோங்க மாங்காவை. மாங்க பாருங்க, நல்லா துருவி எடுத்தாச்சு. இப்போ அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ துருவி வச்ச பச்சை மாங்காய் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய் சாதம் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். இது நல்லா எண்ணெயிலே வந்து ஓரளவுக்கு வேகட்டும், மாங்காவோட கொஞ்சம் பச்சை வாசனை போகணும். சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடிபிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தூள் உப்பு தான் ஆட் பண்ணிக்கிறேன், வேணும்னா கல் கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா வந்து இதில் கலர் வந்து கொடுக்கறதுக்கு மஞ்சள்தூள் நல்லா ஃப்ளேவரும் கொடுக்கும் மஞ்சள். இப்போ இந்த நல்லா இது எல்லாமே பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க புளிப்பு, அதுக்கப்புறம் அந்த உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சரியாக பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்க, அந்த மாங்காய் இருக்கிற அந்த ஈரத்தன்மையெல்லாம் ஓரளவுக்கு போயிடுச்சு. இப்போ சாப்பாடு வந்து 1 கப் சாப்பாடு எடுத்து உதுத்து வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைம் வந்து உப்பு அந்த புளிப்பு எல்லாமே சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்டியான மேங்கோ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். சிம்பிள். இது மாதிரி மேங்கோ கிடைக்கும் போது லஞ்ச் பாக்ஸ்க்கு போட்டு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா கிட்ஸ் வந்து மிச்சம் வைக்க மாட்டாங்க, கண்டிப்பா சாப்பிடுவாங்க, ரொம்ப பிடிக்கும். அது லைட்டா அந்த ஒரு புளிப்பு, அதுக்கப்புறம் வந்து இந்த மாங்காய் நம்ம வந்து செய்யும் போது ஒரு ஸ்வீட் டேஸ்ட் கிடைக்கும், நல்லா இருக்கும். ஸோ சூப்பரான மேங்கோ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே இப்பயே சாப்பிடணும் போல அவ்வளோ அழகா இருக்கு, நல்ல கலர்ஃபுல்லா நல்ல உதிரியும் வந்துருச்சு பாருங்க, சூப்பரா இருக்கு. இப்ப அதை சர்வ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 1 கப் ரைஸ், ஒரு மாங்காய்க்கு 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். இது சரியான அளவா இருக்கும், கரெக்டா அந்த மேங்கோக்கு அந்த மாதிரி கரெக்டா இருக்கும். 1 கப் ரைஸ்க்கு 1 மாங்காய் எடுத்துக்கோங்க, ரொம்ப டேஸ்டியா இருக்கும், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ரொம்ப சூப்பரா மேங்கோ ரைஸ் பாருங்க ரெடி ஆயிடுச்சு. உனக்கு மேங்கோ ரைஸ்னா ரொம்ப பிடிக்கும்ல? ரொம்ப. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? உங்களுக்கு வேணுமா? ஃபர்ஸ்ட் டைம் சியர்ஸ் பண்ணி உங்களுக்கு முந்திரி சாப்பிடுங்க. இப்போ மேங்கோ ரைஸ் டேஸ்ட் பண்ணலாமா நம்ம ரெண்டு பேரும்? சியர்ஸ். ஓகே. சியர்ஸ். சூப்பரா இருக்கு, அல்டிமேட்டா இருக்குது. நல்லா அந்த புளிப்போட சூப்பரா டேஸ்டா இருக்குது. கண்டிப்பா மஸ்ட் ட்ரை மேங்கோ ரைஸ், கண்டிப்பா இந்த சீசனுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. வேணுமா? சியர்ஸ் வைப்பா. நீங்க வித்தியாசமா வேலை செய்வீங்க, நீங்க ஆட் பண்ணுவீங்க, அதையும் எனக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.
பாய் சொல்லு. பாய் சொல்லு பேபி.